கூப்பிட்டு போடணும். அந்த அடியெலாம் ஆக்சுவலாக ஒரிஜினலான அடி, ஆனால் அந்த ஷாட்டு வந்து கட்டுக்கூடும். நாங்கள் பின்னாடி கட் கட் கட்டு வேணான்றோம், ஆனால் கண்டினியூஸாக அது போயிட்டு அது கூட்டத்துள்ளே போகுது. அந்த பெயின் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டு உள்ள அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்து உள்ள வந்தார். அதேமாதிரி உதய் சார் நிறைய இடத்துல அடிபடிச்சு ஒரு தடவை கூட சொல்ல மாட்டார். நான் கேட்பேன், சார் ஓகேவா, இல்லை இல்லை ஓகே ஓகே முடிச்சிருக்கேன் முதல்ல அப்படின்வார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேனிஸ்வர் சார், குமார் சார், எடிட்டர் சார், எல்லாமே ஒரு டீமாக எங்கேயுமே விட்டு கொடுக்காம ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் வந்து அப்படியே எங்களுக்கு கொண்டு போய் பண்ணார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரெட் ஜெயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷண்முகம் சாருக்கு நன்றி. டீம், டோட்டல் டீம், ஏடிஸ் டீம், டிஓபி டீம், அசன் எடிட்டர் டீம், இந்த படத்தில் நடித்த அத்தனை நண்பர்களுக்கும் நடிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. மக்களுக்கு ரொம்ப ரொம்ப, ஏன்னா ஒரு சில படத்தை இப்படி கொண்டாட மாட்டாங்க. நாங்கள் ஏதோ இப்படி இருக்கும் நம்ம பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஒரு ஒரு மொமெண்ட்டுமே அவ்வளோ பெரிய ஒரு விசில். வடிவேல் சார், ஒரு ஷாட்டு சார், ஒரே ஒரு ஷாட்டு இப்பயும் கண்ணில் நிற்கிற அந்த மலை உச்சியில் போய் நின்று அந்த அந்த கதவ ஷாட் வந்து எல்லாருமே அந்த மாமன்னா மாறிட்டாங்க சார் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு வந்து மாரி சார்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபகத் சார்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் அடிமுறையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திய திலீப் சுப்ராயமாஸுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு படத்தில் வைத்த டைரக்டர் மாரி சார் அவருக்கு இந்த தருணத்தில் மிக அது மறக்க முடியாத ஒரு வணக்கத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. மற்றபடி இந்த அடிமுறையை வந்துட்டு பயிற்சி செய்த ஒரு நாலு நாள் பயிற்சி செய்த சார் அமைச்சர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ற இந்த தருணத்தில். அடிமுறைங்கிறது நம்ம பாரம்பரிய தற்காப்பு கலை. மற்ற விளையாட்டுகள் குறிப்பாக சிறப்பு கூட இப்போ சிஎம் ட்ராஃபில் இருக்குது. ரொம்ப நன்றியாக இருக்குது. அடிமுறையை ரீஜினல் ஸ்போர்ட்ஸாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் அங்கீகாரம் வழங்க சார்ந்து இந்த தருணத்தில் அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் அதை கேட்கிறேன். செய்து தருவார்கள் என்ற முழு நம்பிக்கையோடு அனைவருக்கும் வணக்கம். 10வது முறையும் பாதம் தடிக்க விழுந்தவனை 10வது முறையும் பாதம் தடிக்க விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டு சொன்னால் 9 முறை எழுந்தவன் இல்லையா நீ அப்படின்னு ஈரோடு தமிழன் என்ற ஒரு கவிதை இருக்கிறது. அந்த எப்போது எந்த வெற்றி விழாவில் இருந்தாலும் அந்த மேடையில் இந்த கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த மேடையிலும் அந்த கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 10வது முறையும் பாதம் தடிக்க விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டு சொன்னால் 9 முறை எழுந்தவன் இல்லையா நீ அப்படின்னு அந்த கவிதையினுடைய உத்வேகத்தோடு தான் இந்த விழாவை நின்று கொண்டிருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்பதை எல்லோரும் அறிவோம். அதனால் உங்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சஞ்சிதானந்தனுடைய இன்னொரு கவிதை இருக்குது, நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாது அப்படின்னு. கேரள கவிஞர் அவர் இந்த நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாதுங்கிற மாதிரி மாரியை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒன்று தோன்றும், நினைவில் அன்புள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாதுங்கிற மாதிரி எப்போதுமே நினைவில் அன்புள்ளவன். மிகப்பெரிய இந்த வெற்றி படத்தில் ஒரு சிறு பங்களிப்பாக என்னுடைய பணியை தொடர்வதற்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் தம்பி மாரி செல்வராஜுக்கும் அதெல்லாம் விட தாண்டி எப்போதும் எனக்கு மிக மனதுக்கு நெருக்கமான நடிகர் வடிவேல் அவர்கள். அவர்களே ஒரு பாடலை பாடி நடித்ததுங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். என்னுடைய ப்ரொஃபைலில் தனியாக வந்து வைத்துக்கொள்வதற்கு ரொம்ப முக்கியமானது. என்னென்னா பாலமுருளி கிருஷ்ணா என் பாடலை பாடியிருக்கிறார் என்பதை விடவும் வடிவேல் அவர்கள் என் பாடலை பாடியிருக்கிறார்னு சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி எல்லா விதத்திலும் இந்த படத்திற்கு ரொம்பவும் உத்வேகமாகவும் உற்சாகமாகவும் இருந்த இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் இந்த வெற்றி தொடரும். எனவே ரொம்ப விரைவாகவே இந்த சக்ஸஸ் மீட்டை வச்சுக்கலாம்னு தோணுது. ஏன்னா படம் இன்னும் ஓடிட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட வைத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்றாலும் இந்த வெற்றிக்கு ஒத்துழைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Mariaga, I advise versatile actor, our lovable Vijay Kumar sir for a few words. Swami sir. மாமன்னன் வெற்றி விழாவுக்கு வருகை தந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ரெட் ஜெயின் அர்ஜுன் துரை அவர்களுக்கும் சண்முகமூர்த்தி அவர்களுக்கும் இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக இயக்கிய மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த படத்தில் கதாநாயகன் அன்பு தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் வடிவேலு தம்பி அவர்களுக்கும் லால் அவர்களுக்கும் பகத்வாசல் அவர்களுக்கும் இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்துணை கலைஞர்களுக்கும் இந்த படத்திலே படத்தை தொகுத்த தேனி ஈஸ்வர் அவர்களுக்கும் எடிட்டர் அவர்களுக்கும் ஆதரிட்டர் அவர்களுக்கும் பெயரை சொல்ல வேண்டும் நினைக்க வேண்டாம். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக அமைத்து தந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்று தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய படத்தை படியேறும் பெருமாள் கர்ணன் போன்ற படங்களை பார்த்து ஒரு மாபெரும் இயக்குனர் என்பது தமிழகத்துக்கு தெரிந்த ஒன்று தான். இருந்தாலும் இந்த படத்திலே ஒரு காட்சியை கூட அதை வந்து ரியலிஸ்டிக் சொல்றாங்கள அதை வந்து இயற்கையாக படம் எடுத்து ஒரு சிறப்பான ஒரு படத்தை தந்திருக்கிறார் இந்த கலை உலகத்திற்கு. அதே போல வடிவேல் அவர்கள் எனக்கு நீண்ட நாள் நண்பர். நாங்கள் பாஞ்சாலம் குறிச்சி என்ற ஒரு படம் நடித்தோம். அந்த படத்திலே நடித்துக் கொண்டிருக்கிற போது நான் பாரதி ராஜாவின் கிழக்கு சீமையிலே படத்திற்கு படப்பிடிப்பில் சென்றேன். அங்கு போய் பாரதி ராஜா அவர்களிடம் சொன்னேன், வடிவேலு என்று ஒரு நடிகர் இருக்கிறார், சிறப்பான நடிகர், இந்த படத்தில் அவரை போட வேண்டும், நீங்கள் தயவு செய்து போடுங்கள் என்று நான் சொன்னேன். என்னையா அவரை பற்றி இவ்வளவு வந்து நீ சொல்லிய அவர் அப்படிப்பட்ட நடிகரா, நீங்கள் வாங்க சார் வரட்டு வந்தவனை பாருங்க அப்படின்னு சொன்னேன். வந்து ஒரு நாள்ல இயக்குனர் பாரதி ராஜாவை விரல் வச்சுட்டாரு அந்த கிழக்கட்சி மேல படத்துல. அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான நடிப்பு நகைச்சுவையான நடிப்பை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த படத்திலே ஒரு குணச்சித்திர நடிகர், ஒரு மாபெரும் அது குணச்சித்திர நடிகர் என்றால் அவர் வந்து ஒரு ஃபாதர் ரோல்ல இவ்வளவு சிறப்பா பண்ண முடியுன்றத இந்த படத்துல டைரக்டர் பாரதி மாரி செல்வராஜ் சார் அவர்கள் அவரை மிக சிறப்பாக காட்டியிருக்கிறார்கள். இதில் நடித்த அத்தனை பேரும் கீர்த்தி சுரேஷ் வந்து நான் இந்த படத்தை பார்த்தா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை விட உதயநிதி தம்பி உதயநிதி அவர்கள் வந்து நடிக்க வேணாம், அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி கொண்டு வந்து எப்படி நிறுத்த வேண்டும், மாரி செல்வராஜ் சார் வந்து அவரை ஒவ்வொரு ஷார்ட் பைஸ்ல காமிச்சு ஃபைட்டு என்னவா பண்ணியிருக்காரு ஃபைட்டு அடேங்கப்பா, நான் எவ்வளவு ஃபைட்டை பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளவு சிறந்த ஃபைட்டு ஹீரோ யாரும் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. ஐம் சாரி தப்பா நடிக்காது, உண்மையே சொல்றேன். அந்த மாஸ்டருக்கு நன்றி, மாஸ்டர் சிறப்பாக பண்ணிருக்கீங்க, மாஸ்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிருக்கீங்க. அதாவது சும்மா அடிக்கலாம், 10 பேர் அடிக்கலாம், 20 பேர் அடிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அது எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி படம். இந்த படத்தில் நான் வந்து பெரிய கேரக்டர் கிடையாது, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு எதிர்கட்சி தலைவராக அங்கே சாங்கில் வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்ட படங்களில் நாமும் இருக்கிறோம் என்றால் அது வந்து மகிழ்ச்சி தான். இந்த படக்குழுவுக்கும் படத்தில் இருந்த அத்துணை பேருக்கும் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் வந்து சம்மந்தப்பட்ட முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்த சராஜ் இருக்கட்டும், ஆறுமுகமாக இருக்கட்டும், இன்னும் மற்றும் அந்த ஆபீஸர் ராஜா வினோத் இப்படி போட்ட ரஞ்சியனில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பானவர்கள். ரஞ்சியன் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம், வணக்கம். வணக்கம்
இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணுமா கங்க்ராச்சுலேஷன் சொல்லணுமா தெரியாது. மாமன்னன் கேரளாவில் நான் பார்த்தேன், பயங்கர ஹிட்டு, சூப்பராக இருக்கு. நான் இப்போது ஆக்சுவலி முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்ன, முதல்ல தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ண சித்திக் சாருக்கு, அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த லிங்கு சுவாமிக்கு, அவருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அப்படி தமிழில் வந்து ஒரு சின்ன சில படத்துலலாம் நடிச்சதுனால தான் மாரி சாரோட ரெண்டு படத்தில் இப்போ எனக்கு ஒர்க் பண்ண முடிச்சு. அதில் கர்ணனில் எனக்கு பயங்கரமான ஒரு கேரக்டர் கிடச்சிச்சு. இப்போது இந்த மாதிரி சார்ந்த படத்தில் மாமன் நம்பரத்தில் கூட இன்னொரு லாங்குவேஜில் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதே பெரிய விஷயம். இன்னொரு லாங்குவேஜில் வந்து அந்த ஊரில் சீஃப் மினிஸ்டராக நடிக்க முடிஞ்சது, அது அதோட பெரிய விஷயம். பாரு சார், கங்க்ராட்ஸ், கங்க்ராட்ஸ் உதயன் சார், கங்க்ராட்ஸ் சார் கீர்த்தி, படிகல் சார், கேமராமேன் சார், எல்லாரும் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கு. அதோட ரிசல்ட் இருக்கு. 100th day ஃபங்க்ஷனில் மீண்டும் சந்திப்போம். நினைச்சு பார்க்கவே இல்லை.
உதயன் சார் கடைசி படம் சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கீர்த்தி சுரேஷ், இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல பெண்கள் அப்படிங்கிறவங்களுடைய பங்கு என்ன? ஒரு பெண் எப்படி இருக்கணும்? ஒரு பெண் சமூகத்துல தன்னுடைய பங்கீடா எதை மாற்றணும்? பெரியார், பாரதியும், அம்பேத்கரும், இன்னும் ஒரு பெரும் 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 தலைவர்கள் கனவு கண்ட ஒரு பெண் எப்படி இருக்கணும்? ஒரு கனவு பெண் செல்வராஜ.